வணக்கம் நேர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி பரிகார பலன்கள் இன்பம் துன்பம் இது இரண்டுமே கலந்தது தானே நம்ம வாழ்க்கை அப்படி நம்மளோட துன்பமான காலகட்டங்கள்லிருந்து நம்மளை விடுவிச்சுக்க தான் பரிகாரங்கள் உதவுது அப்படியான பரிகாரங்கள் சம்பந்தமா நமக்கு இருக்கிற நிறைய சந்தேகங்களை வார வாரம் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் நமக்கு தெளிவாக சொல்லிட்டு வராரு அந்த வகையில் இந்த வாரமும் நம்ம நிறைய பரிகாரம் சம்பந்தமான பலன்கள் மற்றும் பொதுவான ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சார் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் தத்புருட்ராஜபத்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் வாரம் வாரம் வந்து நேர்களுக்காக நிறைய பரிகாரங்கள் சம்பந்தமாக நிறைய சந்தேகங்களை வந்து நீங்கள் தீர்த்துட்டு வரீங்க எக்கச்சக்க பரிகாரங்கள்லாம் இருக்குது சார் அந்த பரிகாரத்துக்கான பலன் என்ன அப்படிங்கிறது இங்கே முழுமையாக வந்து நமக்கு தெரியாது ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு வாரமும் விளக்கிட்டு வரீங்க அந்த வகையில் இன்றைக்கும் வந்து நம்ம சில பரிகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் வந்து சுத்தி போடுறது அப்படிங்கிறது காலம் காலமாக செஞ்சிட்டுருக்காங்க இப்போ சிட்டியில் அது குறைஞ்சிருக்கலாம் இப்போ வந்து சும்மா உப்பு சுற்றி போடுறது அப்புறம் வந்து வரமிளகாய் சுற்றி போடுறது காலடி மண் எடுத்து கூட சுற்றி போடுறாங்க இப்படி சுற்றி போடுறதுக்கான பலன் என்ன அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுங்க ஒரு மனுஷாளுக்கு ஜாதகப்படி யோகம் இருந்தது அப்படின்னாலோ ஜாதகப்படி தொழில் வளம் இருந்தது அப்படின்னாலோ ஜாதகப்படி ஒரு சுபகாரியம் நடக்க வேண்டிய அமைப்பு இருந்தது அப்படின்னாலோ நடக்க வேண்டிய அந்த சுபகாரியங்களும் நடக்க வேண்டிய யோகங்களும் கிடைக்க வேண்டிய செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அது யார் யாரும் தடுக்க முடியாது ஆனால் இந்த திருஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வமாக இருந்தாலும் நடக்க வேண்டிய சுப காரியமாக இருந்தாலும் இந்த வாரம் கிடைக்காம அடுத்த வாரம் தான் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தடை போடக்கூடிய அதாவது நடக்க வேண்டிய நல்ல காரியங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வங்களுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த திஷ்டி அப்படிங்கிறது கண் திருஷ்டிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்கிறதுனால தான் இந்த திஷ்டி தெரிஞ்சோ தெரியாமலோ திருஷ்டி பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் திருஷ்டி சுற்றி போடுறது அப்படிங்கிறது கிராமப்புறம் மட்டுமில்லை அந்த காலத்தில் எல்லோருமே வாரம் இருமுறை வந்து கடைபிடிக்கக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த திஷ்டி சுற்றுறது அப்படிங்கிறது அதாவது பொதுவாகவே திஷ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க அதாவது சாமியுடைய கண்ணுக்கு கூட பொங்கல் வச்சு தப்பிச்சுக்கலாம் அதாவது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க சாமியுடைய கண்ணாக இருந்தால் கூட பொங்கலோடு போச்சு மனுஷாலுடைய கண்ணுக்கு வந்து நம்ம எந்த வகையில் எதுவும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க அந்த மனுஷாலுடைய கண்ணுக்கு தான் தீர்வு அப்படிங்கிறது இந்த சுற்றி போடுறது அப்படிங்கிறது சுற்றி போடுறது சின்ன குழந்தையா இருந்துன்னு வையுங்களேன் அதாவது ஒரு கை குழந்தையா இருந்து ஒரு மூணு வயசுக்குள்ளே குழந்தையா இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சுற்றி போடுறது வெத்தலையில் கற்பூர வச்சு ஆராத்தி கேட்குற மாதிரி சுற்றி போட்டுட்டு அந்த சூடத்தை வந்து வீட்டுக்கு வெளியில் நிலவாசலுக்கு வெளியில் போடலாம் அல்லது தெருவில் போட்டுடலாம் அது ஒரு சுற்றி போடுறது இந்த மாதிரி திருஷ்டி சுற்றுறது வந்து வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் ஏற்படுத்திக்கலாம் அதே மாதிரி பெரிய பெரியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு வயசு அல்லது இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அப்படின்னு பெரியவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அதாவது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து ஒரு கைப்பிடி மிளகாய் எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி மிளகாய் எடுத்து அதாவது அவங்க அவங்க காலடி மண்ணும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாய் மட்டும் எடுத்தால் கூட போதும் அந்த மிளகாய் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து இவங்களை மூன்று முறை வளப்பக்கமாக இடப்பக்கமாக மூன்று முறை சுற்றி அந்த மிளகாயை வந்து எரியிற தணலில் போடணும் இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து விறகு வந்து உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதுனால ஸ்டவ் அடுப்பாக இருக்கிறனால நம்ம அதை அதை பயன்படுத்த முடியாமல் வந்துட்டு இருக்குது உண்மையான திஷ்ட்டி சுத்துறதுங்கிறது அதுதான் எரியிற தணலில் எரியிற நெருப்பில் ஒரு கைப்பிடி மிளகாயும் உப்பும் சேர்ந்து அந்த தணலை கொண்டு போய் போடணும் சம்மந்தப்பட்ட நபரை சுற்றி போடலாம் இந்த மிளகாய் இந்த உப்பு கூட வந்து முடிஞ்சால் கொஞ்சம் தெரு மண்ணு கூட எடுத்துக்கலாம் ஒரு காலடி மண்ணு கூட கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மண் எடுக்கும்போது இரண்டு விரலில் எடுக்கணும் அப்படி ரெண்டு விரல மண் எடுத்து இந்த மாதிரி சுற்றி போடலாம் சுற்றி போடக்கூடிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும் சுற்றி போடக்கூடிய நேரம் வந்து சாயங்காலம் ஆறு மணி அதை மாலை ஆறு மணியாக இருக்கணும் ஆறு மணிக்கு சுற்றி போனீங்கன்னா தான் அது திஷ்டி சுத்திரதாக கணக்கு வரும் அப்படி சுற்றி இந்த ஒரு கைப்பிடி மிளகாயின் நெருப்பில் பொழுது சாதாரணமாக குடும்பத்தில் ஒரு கடுகு தாளிக்கும் பொழுதோ அல்லது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நல்லெண்ணெய் வச்சோ விளக்கெண்ணெய் வச்சோ வீட்டில் வந்து சூடுபடுத்தும் போதோ கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நேரம் அதிகமாகிச்சு அப்படின்னா அந்த தீயிற மாதிரி வந்து நம்மளால தும்மல் இருமல் அடக்க முடியாது ஆனால் ஒரு குத்து மிளகாய் வந்து நம்ம வந்து ஒரு நெருப்பில் போடுறோம் அந்த ஒரு குத்து மிளகாய் வந்து எரிஞ்சு போகாமல் தவிர்த்து கொஞ்சம் கூட தும்மல் வராது மனசுக்கு வந்து இடையூறு பண்ணாது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஷ்டி அப்படிங்கிறது அவ்வளோ அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சாதாரண ஒரு மிளகாயோ அல்லது ஒரு குறு மிளகோ நீங்கள் அடுப்பில் வந்து கொஞ்சம் லேசாக தீஞ்சிச்சின்னு வைங்களே அந்த சமையல் நேரத்தில் வந்து அது குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அதிக நேரம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீயல் வாடை வந்து உங்களை வந்து தும்மல் கொடுக்கும் ஆனால் ஒரு கைப்பிடி மிளகாய் போட்டு கூட ஒரு கொத்து ஒரு கொத்து மிளகாய் நீங்கள் போட்டால் கூட அதில் எந்த விதமான காரம் அடிக்காமல் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் திஷ்டி கழிது அப்படிங்கிற விஷயத்தை அந்த காலத்திலேயே பெரியவங்க வந்து இந்த மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செய்ய சொல்லி ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த கேள்விக்கு வந்து நீங்கள் சரியான விடை கொடுத்துருக்கீங்க இப்போ நான் கேட்க போகிற கொஸ்டின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த கேள்வி இந்த சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ வீட்டில் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த கண்ணாடி வந்து உடஞ்சி போகுது அப்படின்னாலே அதை வந்து அபசகுணமாக நம்ம கருதுறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உடைஞ்ச கண்ணாடியை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் கண்ணாடி மட்டும் இல்லை நம்ம பூஜை பண்ணுற சாமி படமாக இருந்தாலும் அது உடைஞ்சி போச்சு அப்படின்னா வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சுவாமி படமாக இருக்கட்டும் இந்த உடைஞ்ச கண்ணாடியாக இருக்கட்டும் அதை நம்ம எங்கே சார் சேஃபாக வைக்கலாம் நாம் குடியிருக்கிற வீட்டில் அல்லது தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தாபனங்களில் முகம் பார்க்குற கண்ணாடி இருந்துன்னு வைங்களேன் அந்த கண்ணாடி வந்து உடஞ்சது அப்படின்னா உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அதாவது திஷ்டி கண்ணாடியாகவே கூட அது உடையக்கூடாது உடஞ்ச கண்ணாடியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் வந்துகிட்டு இருக்குது அப்படி கண்ணாடி உடையிற நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அல்லது எல்லா நாட்களையுமே மாலை ஆறு மணி வாழக்கிழமையில எந்த நாளாக இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே சாயும் பொழுதும் அந்த நேரத்தில் கண்ணாடி உடைஞ்சது அப்படின்னா அது குடும்பத்துக்கு கெட்டுது அதாவது கணவருக்கு கண்டம் ஏற்படக்கூடியது குடும்பத்தில் கழகம் வரக்கூடியது அல்லது மனைவி கணவருக்கிடையே மனம் ஒற்றுமை இல்லாமல் பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறது இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த உடையிற கண்ணாடிக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால எந்த வீடாக இருந்தாலும் முதல்ல கண்ணாடி உடைய உடையக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு கண்ணாடி வளையல் உடையலாம் ஆனால் முகம் பார்க்குற கண்ணாடி உடையக்கூடாது அப்படி உடஞ்ச கண்ணாடியை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது அதாவது யோகமுள்ள ஒரு பெண்ணு வந்து இந்த உடஞ்ச கண்ணாடியை வந்து முகம் பார்த்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய யோகம் வந்து சின்னா பின்னமாகுது யோகம் வந்து சிதறது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது உங்களுடைய முகம் கூட அழகான முகம் இருந்தால் கூட உடஞ்ச கண்ணாடியை அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா அழகான முகம் கூட அலங்கோலமாகக்கூடிய சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இது உடஞ்ச கண்ணாடி மட்டுமில்லை மங்களமா அதாவது வந்து மங்களகரமாக இருக்கக்கூடிய நீங்கள் மங்களான கண்ணாடியில் முகம் பார்க்கும் பொழுது உங்களுடைய முகப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சாமி படம் கடவுளுடைய அருள் நிற்கக்கூடிய கடவுளுடைய அருளாசி கிடைக்கக்கூடிய அந்த பூஜை இறையில் வந்து சாமி படம் அப்படிங்கிறது விண்ணம் படாமல் இருக்கணும் விண்ணம் அப்படின்னா குறையில்லாமல் வந்துகிட்டு இருக்கணும் இல்லாமல் இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படி ஏதாவது சாமி படம் உடைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த சாமி படத்தை வந்து நீங்கள் வந்து அந்த சாமி படத்துக்கு ஆரத்தி எடுக்கிறதோ அல்லது வந்து ஊதிபத்தி காட்டுறது அந்த சாமி படத்துக்கு பூஜை பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது உடைந்த சாமி படங்களை வந்து உடை இந்த கண்ணாடி பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லிருக்குது அந்த மாதிரி உடைந்த சாமி படம் இருந்தது அப்படின்னா அதை எங்கே கொண்டே போடுறதுன்னு தெரியாமல் இருந்தது அப்படின்னா ஏதாவது சிவன் கோயிலோ அல்லது மற்ற திருத்தலங்கள்லையோ அல்லது பரிகார ஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் இந்த மாதிரி தெய்வ சன்னதியில் வந்து இந்த சாமி படத்தை கொண்டே வச்சுட்டு வந்துரலாம் இப்போ நிறைய கோயிலில் வந்து அந்த மாதிரி வந்து ஆகாத பொருட்களை வைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஏற்றுக்கறதில்ல அனுமதி கொடுக்கறது கொடுக்கறதில்ல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீர் நிலைகள் நிறைந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான இந்த உடைந்த சாமி படங்களை வந்து போட்டுடலாம் முக்கியமாக கடலாக இருந்ததுன்னா ஆழமாக ஏரியா இருக்கலாம் அல்லது ஓடுகிற ஆறாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடல் கரையார் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கடலில் வந்து இந்த மாதிரி சாமி படத்தை போடுறது சிறப்பாகந்துகிட்டு இருக்கும் அப்படி உடைந்த கண்ணாடியோ சாமி படத்தையோ அப்புறப்படுத்தக்கூடிய நாள் கூட வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த மாதிரியான சாமி படங்களில் அதாவது விண்ணம்பட்ட உடைந்த கண்ணாடி பொருள் அல்லது சாமி படத்தை வந்து கடலில் வந்து இந்த கடலுக்குள்ளே போடுறது நல்லதாக இருக்கும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கான கேள்வி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த பரி ம் வந்து பெரும்பாலும் வந்து பெண்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கு இல்லை வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை சங்கடம் மன சங்கடம் இருக்கு அப்படின்னாலே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ராகு காலத்தில் போயிட்டு எலுமிச்ச விளக்கு வந்து ஏற்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு காலத்தில் எலுமிச்ச பழ விளக்கு ஏத்துறதுனால என்ன பலன் பொதுவாகவே எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தான் இருக்கும் எதிர்ப்புடைய அளவுகள் வேணால் மாறுபட்டிருக்கலாமே விர்த்து எதிர்ப்புங்கிறது எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது அந்த எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ராகு காலத்தில் வச்சுக்கக்கூடிய வழிபாடு வந்து மிக மிக சிறப்பாக இருக்குது இந்த ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது எதிர்ப்பு தவிர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத விட எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்பை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கும் அல்லது அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் அல்லது அதே எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்குது எப்போ ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது பொதுவாகவே அந்த ராகு காலத்தில் வந்து பொதுவாகவே துர்க்கை யம்ன வழிபாடு வச்சுக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த எதிர்ப்புக்கள் மூலமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிறப்புகளோ மதிப்புகளோ கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்குது அல்லது எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய ஒரு பாக்கியம் இருந்துட்டு இருக்குது இந்த ராகு காலத்தில் குறிப்பாக துர்க்கை யுமன வழிபாடு வச்சுக்கும் இருக்கும் பொழுது வந்து ஆங்கார தெய்வமா அமைதியான தெய்வம் அப்படிங்கிறது காமாட்சி மீனாட்சின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் ஆங்காரமான தெய்வம் அப்படிங்கறது அகங்காரமான தெய்வம் அப்படிங்கறது இந்த துர்க்கையம்மனை சொல்லிகிட்டு இருக்கலாம் வனபத்திர காளியை சொல்லலாம் அந்த மாதிரி சன்னதிகளில் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் தெய்வம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்குது இந்த எலுமிச்சம்பழம் துர்க்கையம்மன் சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்கிறோம் எதனால எலுமிச்சம்பழம் தெய்வம் ஏற்ற சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கனிகளிலேயே ராஜகனி அப்படிங்கிற சிறப்பு இந்த எலுமிச்சங்கணிக்கு இருக்குது அந்த எலுமிச்சங்கணியில் வந்து தெய்வம் செயல்படும் பொழுது பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அல்லது உங்களுடைய உங்களுடைய பகுதிக்கு உங்க கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அப்புறப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த எலுமிச்சங்கணிக்கு இருந்துகிட்டு இருக்குது அதே எலுமிச்சங்கணியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதாவது ஐந்தெண்ணெய் கிடையாது நல்லெண்ணெய் ஊற்றலாம் அல்லது நெய் ஊற்றலாம் அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி அந்த விளக்கை வந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுடைய மனசில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகுது அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் பெண்களும் கண்டிப்பாக விலகக்கூடிய அற்புதத்தை இந்த எலுமிச்சங்கனி கொடுக்குது பொதுவாக மனுஷனாக வாழணும் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் அக்கறையாக இருந்துகிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் மனிதன் அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் மனிதன் அப்படிங்கிறத விட மன்னிக்கக்கூடிய குணம் உள்ளவன் தான் மனிதன் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த எலுமிச்சங்கனிக்கு உண்டான மிக சிறப்பாக இருக்குது அதனால எலுமிச்சங்கனிக்குள்ள நீங்க நீங்கள் எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி அதுல விளக்கு போட்டு அது ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தை துர்க்கையமன வளம் வந்து நீங்கள் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகுது அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்களும் தீய எண்ணங்களும் விலகக்கூடிய மிகப்பெரிய அமைப்பும் கிடைக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் மிக்க நன்றி இப்போது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை சேவிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜாதகக்காரருக்கு வந்து குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வியாழக்கிழமை அணிக்கு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கான காரணம் என்ன அதாவது ஜாதக ரீதியாக குரு மறைஞ்சிருக்கிறாரு அல்லது குரு பலமாக இருக்கிறாரு அல்லது குரு உச்சமாக இருக்காரு அல்லது குரு ஆட்சியாக இருக்கார் குரு நட்பாக இருக்கார் அதுவெல்லாம் கணக்கு இல்லை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஒன்பது கிரகத்தையும் பார்க்கணும் குரு ஒருவரை மட்டுமே பார்த்து நம்ம வந்து கணக்கு எடுக்க முடியாது ஓரளவு கணக்குக்கு குருவும் உண்மை தான் அதாவது ஒரு உடம்பில் மனுஷனுக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னா உயிர் முக்கியம்னு சொல்கிறோம் உயிர் மட்டும் இருந்துக்கிட்டு உடலில் வந்து அங்கங்கள் பார்த்துது அப்படின்னா அது உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா கை தான் முக்கியம் கால் தான் முக்கியம் கண்ணு தான் முக்கியம் காது தான் முக்கியம்னு சொல்ல முடியாது உடம்பு அப்படிங்கிறது எல்லாமே முக்கியம்தான் எல்லா உறுப்புகளும் முக்கியம் தான் அதில் வந்து எல்லா உறுப்புகளும் அழகாக இருக்கிறதா அதை விட முக்கியம்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஒன்பது கிரகங்களில் பனிரெண்டு கட்டங்களில் பனிரெண்டு ராசிகளில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்து நம்ம குரு பகவான் மட்டும்தான் முதன்மை நடத்துக்க முடியாது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் வந்து நீங்கள் எந்த திசையில் பிறந்தீங்களோ அல்லது இப்போ வந்து இந்த இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு அல்ல ஐம்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு என்ன திசை நடந்துகிட்டு இருக்குதோ அந்த சா நடக்கக்கூடிய அந்த திசா புத்திக்கு தகுந்து நீங்கள் கோயிலுக்கு போகணுங்கிறது தான் பொதுவான விஷயம் எந்த கோயிலுக்கு திருப்பதி பெருமாளை பொதுவாகவே நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் நீங்க கேட்டீங்க பெருமாளை வந்து சனிக்கிழமை சேவிச்சா நல்லது அப்படின்னு எந்த நாளாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய அருளாசி தான் அணுகரகம் புரியக்கூடிய அமைப்பு தான் பெருமாளுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஏன் சனிக்கிழமை அப்படிங்கிறது விசேஷமாக நினச்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வந்து பிறந்த கிழமை சனிக்கிழமையா இருக்கிறதுனால அந்த சனிக்கிழமை நாளில் வந்து வழிபாடு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு உகந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய திசா நடந்துகிட்டு இருக்குதோ அந்த சூரிய பகவான் திசா நடக்கக்கூடிய அந்த ஜாதகர் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தான் பெருமாள் வழிபாடு வச்சுக்கணும் அது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்திர பகவானுடைய திசா நடந்தது அப்படின்னா சந்திர பகவானுடைய திசா நடக்கக்கூடிய அவங்க வந்து திங்கட்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெருமாளுடைய வழிபாடும் கிடைக்கிது இந்த சந்திர திசை நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பெண் தெய்வத்தினுடைய அணுகிரகம்

இப்போ ஜாதகத்தில் நடந்தது அப்படின்னா சாஸ்திர ரீதியாக மன்னவன் பொன்னவன் தனகாரகன் புத்தரகாரகன் தங்கத்த அதிபதினு பல்வேறு விஷயங்களில் குரு பகவானை உயர்த்தி சொல்லிருந்தாலும் அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போயிருந்தாலும் சரி நட்போடு இருந்தாலும் சரி உப்பு காகாமல் இருந்தாலும் சரி அந்த குரு பகவானுடைய திசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுடைய அந்த வியா குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவான் திசை நடக்குதோ அந்த சுக்கிர பகவான் திசை நடக்கிற அத்தனை பேருமே வெள்ளிக்கிழமை நாளில் திருப்பதி ஏழுமலையான வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவானுடைய திசையோ அல்லது ஏழரை சனியோ அல்லது வந்து அஷ்டம சனியோ அல்லது அத்தாஷ்டம சனியோ அல்லது கண்டக சனியோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் பெருமாளை எப்போ வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் வந்து பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் நம்ம போகிற நாள் சனிக்கிழமை இருக்கக்கூடாதுங்க நீங்கள் எந்த நாளில் வேணாலும் வீட்டை விட்டு கிளம்பலாம் பெருமாளை கும்பிட்றது பெருமாளை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய நாள் வந்து சனிக்கிழமையா இருக்கணும் இந்த மாதிரி வரிசைப்படி நீங்கள் வந்து வழிபாடு வச்சு நல்லதாக இருக்கும் ஒரு சில பேருக்கு சார் எனக்கு வந்து ராகு திசை நடந்துகிட்ருக்குது அப்போ ராகு திசை நடக்கிறவங்க எப்போ போலாம் கேள்வி இல்லையா ராகு திசை நடக்கிறவங்க வாரம் முழுவதும் எந்த நாளாக இருந்தாலும் பெருமாளை வழிபாடு பண்ணலாம் உங்களுடைய சொந்த தேவைகளும் சொந்த பிரார்த்தனைகளும் சொந்த ஆசைகளும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பை அந்த பெருமாள் சிறப்பாகவே கொடுப்பாரு ஆனால் இதே ராகு திசை நடக்கிறவங்க எந்த நாளாக இருந்தாலும் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத விட பெருமாளை தரிசனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட அந்த நாளில் காலம் வரும் இல்லையா அந்த ராகு கால நேரத்தில் பெருமாளை வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற அந்த பழமொழிக்கேற்ப மிகப்பெரிய சம்பட்டுகளையும் மிகப்பெரிய ஐஸ்வர்யங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அதே மாதிரி யார் ஒருவருக்கு ஞானகாரகன் கேது பகவானுடைய திசா நடக்குதோ அந்த கேது பகவானுடைய திசா நடக்கிறவங்க சனிக்கிழமை நாளில் மதியம் யமகண்ட நேரத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது அல்லது மற்ற நாட்களில் வந்து யமகண்ட நேரத்தில் பெருமாளை வழிபாடு வச்சுக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் பெருமாளுடைய கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பத்துக்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சனிக்கிழமை எமகண்ட நேரம் கொடுக்குங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம் ஸோ ரொம்ப விவரமாக எங்களுக்கு வந்து சொன்னீங்க சார் ரொம்ப மிக்க நன்றி நம்ம பெரும்பாலும் வந்து நிறைய வழிபாடுகளில் ஈடுபட்டு வரும் அந்த வகையில் பைரவருக்கான நம்ம செய்யக்கூடிய வழிபாடோட சிறப்பு என்ன சார் அதை பற்றி சொல்லுங்கள் பொதுவாக பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது எந்த வழிபாடாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பொறுப்பே இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக பார்த்துட்ருக்கோம் குடும்பங்கிறது நாள் பார்த்து நல்லது பார்த்து நேரம் பார்த்து நல்ல திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து நல்ல பொண்ணை பார்த்து திருமணம்னா கூட அந்த குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் இல்லையா அந்த ஒற்றுமை இந்த பிரார்த்தனை கொடுக்கும் அதனால் பிரார்த்தனை அப்படிங்கிறது தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி வல்லமைகள் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வ வழிபாட்டில் வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு பண்ணுவது நல்லது தான் வந்து தெய்வ அனுகூலம் கிடைக்குது தெய்வ அனுகிரகம் கிடைக்கிது அப்படிங்கிறது பொதுவான விதி இதில் வந்து பைரவர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எதனால் கும்பிட்றோம் அப்படின்னா ஒருவருக்கு சொல்ல முடியாத சோதனை அப்படிங்கறத விட மெல்ல முடியாத கடன் பிரச்சனை இருந்ததுன்னு வையுங்களேன் அதாவது உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் தொல்லை இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கடன் தொல்லை உள்ளவங்க கால பைரவரை வந்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னா எப்போ காலாகாலத்தில் நம்ம கடனை வாங்கி அந்த கடனை வந்து செலவு பண்ணிட்டு பேங்க்குக்கு வந்து அல்லது வெளியில் கடன் வாங்குறதுக்கு வந்து பணம் கொடுக்க முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் பிரச்சனை ஆகி அதை வந்து வழக்கறிஞரை பார்த்து கோர்ட்டுக்கு போய் எதுவுமே முடியல அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து நம்ம கால பைரவரை கும்பிடலாம் விஷயத்தை விஷயத்த சாத்திரம் சொல்ல கிடையாது கால பைரவர் அப்படிங்கிற அர்த்தம் என்னென்னா கடன் வாங்குவதற்கு முன்னாடியே காலா காலத்திலேயே கால பைரவர் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கடன் தொகையை வாங்கினேன் வைங்களேன் எவ்வளவு கடனாக இருந்தாலும் அந்த கடனை எளிதாக அடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் வருமானங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கும் வருமானங்கிறது அதிகமாக இருந்துன்னு வைங்களே இப்போ கடன் அப்படிங்கிறது ஆக இருந்தாலும் ஆயிரமாக இருந்தாலும் கடன் தான் அஞ்சு லட்சமாக இருந்தாலும் ஐம்பது கோடியாக இருந்தாலும் கடன் தான் அந்த கடன் தொகை அப்படிங்கிறது குறைய போகிறது கிடையாது ஆனால் அந்த கடன் தொகைக்கு மேலே உங்களுக்கு வருமானம் வரது அப்படின்னா இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கும் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு கௌரவமோ அவமானமோ வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கடன்காரரை பார்த்து நம்ம வந்து கடன் கேட்குறோம் அப்படிங்கிறத விட கால பைரவரை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கணும் வாங்குற கடன் மூலமாக எனக்கு வந்து அவமானமோ என்னுடைய குடும்பத்திற்கு அவமானமோ ஏற்படுறக்கூடாது என்னுடைய தகுதி குறையக்கூடாது இந்த சரி இந்த கடனை வந்து சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் வருமானத்தை கொடுங்க அந்த வருமானத்திற்கு மேலே இந்த கடன் தொகை மூலமாக எனக்கு வெகுமானத்தை கொடுங்கிற ஒரு பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாங்கின கடன் யாராக இருந்தால் இருந்தாலும் கடன் கொடுக்குறவர் வந்து தரித்திரம் முடிச்சவராக இருந்தால் கூட அந்த கடன் மூலமாக உங்களுடைய உங்களுக்கு வந்து எந்த பாதியும் வாராமல் காப்பாற்றக்கூடியது கால காலத்தில் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கால பைரவருக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால அந்த கால பைரவரை இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க கையெடுத்து நமஸ்காரம் பண்ணுறது நல்லது நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நேர்கள் உங்களுக்கு வந்து வாரம் வாரம் என்னென்ன பரிகாரங்கள் அதுக்கான பலன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு வரீங்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து சார் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஸ்க்ரீனில் ரெண்டு ஃபோன் நம்பர் டிஸ்பிளே ஆகுதுங்க அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கிட்டே நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் காமிச்சு முழுமையான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டிய நம்பர் என்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் இன்னொரு ஒரு நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட்கான நம்பர் மட்டும் மட்டும்தாங்க

கடனே இல்லாமல் இருந்தால் எல்லோருக்குமே நல்லது ஆனால் சில ஜாதகத்துக்கு கடன் வாங்கினா தான் நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட பரிகார பலன்கள் நிகழ்ச்சியை எந்த நேரமும் நீங்கள் புதுயுகம் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் பலனடையலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்